பிஜி டிஆர்பி போட்டித் தேர்வுக்கு தயாராக இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவரையும் டிஸ்கவர் யுவர் செல்ஃப் சேனல் வரவேற்கின்றது. இன்றைக்கி நம்மளுடைய இந்த டிஸ்கவர் யுவர் செல்ஃப் சேனலில் நாம் பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நாம் வந்து எந்த மீடியத்தில் கொஸ்டின் பேப்பர் எழுத போகிறோம் அல்லது எந்த மீடியத்தில் படிச்சிருக்கோம், கொஸ்டின்ஸ் வந்து என்னென்ன மீடியஸ்லாம் இருக்கும் அப்படின்ற விஷயத்தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே கடந்த 2 வருடங்களுக்கு முன்னால் நடந்த கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் தேர்வில் பார்த்திங்கன்னா நிறையா குழப்பங்கள் இருந்தது. கொஸ்டின்ஸ் வந்து தமிழ் மீடியத்தில் இல்லை, அதனால் பல கேசஸ் எல்லாம் சந்தித்தாங்க. அதுக்காக இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த டிஆர்பி ஆனது தெளிவான ஒரு வழிமுறையை வகுத்துருக்கு, கொஸ்டின்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றதான். இப்போது ஒரு இந்த 6 சப்ஜெக்டுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்தில் மட்டும்தான் கொஸ்டின்ஸ் இருக்கும், அதை வந்து இந்த தேர்வர்கள் கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதில் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோஹெமிஸ்ட்ரி, இந்தியன் கல்ச்சர், மைக்ரோபயாலஜி, ஹோம் சயின்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் அண்டு ஃபிசிக்கல் எஜுகேஷன். இந்த 6 சப்ஜெக்டுக்கும் இங்கிலீஷ் மீடியத்தில் மட்டும்தான் கொஸ்டின்ஸ் வரும், தமிழ் மீடியத்தில் கொஸ்டின்ஸ் வராது, நீங்கள் வந்து கேஸ் போடவும் முடியாது. இந்த 6 சப்ஜெக்டை தவிர்த்து மற்ற எல்லா சப்ஜெக்டுக்கும், அதாவது கொஸ்டின் ஆனது போத் தமிழ் மீடியமும் இங்கிலீஷ் மீடியமும் இருக்கும். லாங்குவேஜை பொறுத்த மட்டுக்கும் தமிழ்னால் தமிழில் இருக்கும், இங்கிலீஷ்னால் இங்கிலீஷில் இருக்கும், அதில் வந்து நீங்கள் தெளிவாக இருந்துக்கலாம். ஆனால் மற்ற சப்ஜெக்டை பொறுத்த மட்டுக்கும் நாம் இப்போ சொன்ன இந்த பயோகெமிஸ்ட்ரி, இந்தியன் கல்ச்சர், மைக்ரோபயாலஜி, ஹோம் சயின்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் மற்றும் ஃபிசிக்கல் எஜுகேஷன், இந்த டாபிக் மட்டும் கண்டிப்பாக தமிழ் மீடியம் கொஸ்டின்ஸு வரவே வராது. இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கங்க. மற்ற சப்ஜெக்ட் பூரா வந்து கண்டிப்பாக வந்து போத் தமிழ் மீடியமும் இங்கிலீஷ் மீடியமும் இருக்கும். ஆனாலும் கூட பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கக்கூடிய, சப்போஸ் தமிழ் மீடியத்தில் குழப்பம் இருந்துச்சு, மிஸ்டேக்ஸ் இருந்து அப்படின்னு சொன்னால் இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் சரியாக எடுத்துக்குவாங்க. அதனால் வந்து நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தா கூட கொஞ்சம் இங்கிலீஷ் மீடியத்திலையும் நீங்கள் கவனம் வச்சுக்கணும், கொஸ்டின்ஸை வந்து புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன், நிறைய பேர் வந்து குழப்பிக்கிட்டே இருக்கிறீங்க, உங்களுக்கு நான் ஒரு தெளிவாக சொல்லிடுறேன். அதாவது 45 வயதை கடந்துடக்கூடாது. 40 வயசு அப்படின்னு சொல்கிறது வந்து உங்களுக்கு எஜுகேஷனல், அதாவது குவாலிஃபிகேஷன், ப்ளஸ் ரிலாக்ஸேஷன் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 5 வருடம், மொத்தம் வந்து 45 வருடங்கள். இப்போது இந்த ஜிஓ பார்த்திங்கன்னா அந்த குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஏஜ் வந்து 14 வந்து ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து 2020 வந்து கொடுத்தாங்க. இதன்படி பார்த்திங்கன்னா இந்த அப்பாயின்மெண்ட்டில் சப்போஸ் ஏ கேண்டிடேட் வந்து 40 வருஷங்களை கடந்திருந்தால் கண்டிப்பாக வந்து கிடையாது. இது என்றைக்கிலேருந்து நடைமுறைக்கு வரும்னா 1 ஜூலை 2021 படி, 1 ஜூலை 2021 அவங்க 40+5 45 வருடங்களை கடந்திருந்தாங்கன்னா அவங்க வந்து குவாலிஃபைடு கிடையாது. இன்னும் உங்களுக்கு நான் சொல்கிறேன், தெளிவாக புரியும். 1/7/1976 பிறகு பிறந்திருந்தாங்கன்னா மட்டும்தான் எலிஜிபிள். நீங்கள் 30th June 1976 பிறந்திருந்தா கூட எலிஜிபிள் கிடையாது, அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான சிம்பிளான கான்செப்ட். 1/7/1976 பின் பிறந்த அனைவரும் இந்த ஏஜ் லிமிட் வந்து கிடையாது. அதுக்கு முன்னால் பிறந்தவங்களுக்கு இங்கே குவாலிஃபிகேஷன்ஸ் இல்லை. இது போக இன்னும் சில பேருக்கு வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த 5 இயர்ஸ்ன்னு சொல்கிறது வந்து எஸ்சி, எஸ்டி, பேக்வர்ட் கிளாஸ் பிசி, முஸ்லீம், எம்பிசி, இவங்களுக்கு டிஎன்சி எல்லாம். ஆனால் செக்ஷன் 65 ஆஃப் ரூல்ஸ் 2016 என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ஏஜ் லிமிட் வந்து இன்னும் கொஞ்சம் பேருக்கு வந்து கூடுது. அது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன், எக்ஸ் சர்வீஸ்மேனில் எஸ்சி, எஸ்டி மற்றும் பிசி தவிர்த்து இருந்தால் அவங்களுக்கு வந்து 48 வயசு, அதாவது மற்ற எம்பிசி, ஓசி, சாரி எம்பிசி மட்டும் இருந்தால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 48 வயசு வரைக்கும் எலிஜிபிள். ஒருவேளை அந்த எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாவில் எஸ்சி, எஸ்டி, பிசி இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இன்னும் கூட அந்த வேகன்சியில் வந்து ஒரு 53 ஏஜ் வரைக்கும் வந்து அவங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதாவது எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாவில் அவங்க அதுக்குள்ளே தகுதி எல்லாத்தையுமே வச்சுக்கணும், எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாவுக்கு மட்டும். எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாவில் அதாவது எம்பிசி அப்படி இருந்தாங்கன்னா 48 இயர்ஸ், மற்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா 53 வரைக்கும் இந்த ரிலாக்ஸேஷன்.
அந்த அதாவது எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாவுக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ் லிமிட்டுக்கு உள்ள ஒரு விஷயம். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். முதல்ல நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்களா இல்லையா அப்படின்றத பார்க்குங்க. சிம்பிள் கான்செப்டு, 1/7/1976 அப்புறமா பிறந்திருக்கணும், அவ்வளோதான். இதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து என்ன செய்யலாம், நீங்கள் உங்களுடைய குவாலிஃபிகேஷனை உறுதி செஞ்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த படிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10, 12 அடுத்து டிகிரி, அதே டிகிரியில் மாஸ்டர் டிகிரி, பிஎட், இந்த மாதிரி வரிசையாக இருக்கணும். ரிவர்ஸ்லேயோ ஏதோ இருந்தால் கண்டிப்பாக வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. அப்போ உங்களுடைய வந்து குவாலிஃபிகேஷனை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்குங்க. எப்படிலாம் வந்து இந்த டிஆர்பி தேர்வு பிரிப்பேருங்கிறத அடுத்த அப்டேஷனில் சந்திக்கலாம். இன்னும் நிறைய பேர் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கிடைக்குமா, இனிமே வருமா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு சான்ஸ் இல்லைங்க, நிச்சயமாக வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடைக்காது. பிற முக்கியமான பதிவுகளை அடுத்த அப்டேஷனில் சந்திக்கலாம். சந்திக்கிறதுக்கு முன்னால் இதுவரைக்கும் டிஸ்கவர் யுவர் செல்ஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே தர பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து எங்கள் சேனலை இணைஞ்சிருங்க. போட்டித் தேர்வை எதிர்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.